எல்லாருக்கும் வணக்கம். ஜெனட்டிக்லி மாடிஃபைடு மஸ்கிட்டோஸ், அதாவது மரபணு மாற்று செய்யப்பட்ட கொசுக்கள். கொசுக்களுக்கு மரபணு மாற்று செஞ்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற யோசனை நமக்கு வரலாம். யூஎஸ்ல ஃப்ளோரிடா அண்ட் டெக்சாஸ் இந்த ரெண்டு ஸ்டேட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இந்த மாதிரி மாற்றம் செய்யப்பட்ட கொசுக்கள் 75 கோடியை கொண்டு போய் வைல்டில், அதாவது பப்ளிக்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஏற்கனவே கொசுனால இருக்கிற தொல்லை போதாதா, இதை ரிலீஸ் பண்ணி இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற யோசனை கூட நம்மளுக்கு வரலாம். இந்த யோசனைக்கு எல்லாம் பதில் இந்த வீடியோல இருக்கு, பாருங்க. நம்ம கிட்ட யாராவது வந்து உலகத்துல ஜாஸ்தி உயிரிழப்பு எந்த அனிமல்னால நடக்குது அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு நிறைய யோசனை வரும். கடல்ல வாழ்ற வேல், இல்ல காட்டுல இருக்க புலி, சிங்கம், நரி, என்ன வேணா யோசிக்கலாம். ஆனா அது எதுவுமே கிடையாதுங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஸ்டாட்ஸ் படி கொசுனால மட்டும் உலகத்துல ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல உயிரிழக்கிறாங்களாம். உலகத்துல மொத்தமா 3600 வகையான கொசுக்கள் இருக்கான். அதுல வெறும் 200 கொசு தான் மக்களை கடிக்குமா, அதுலயும் 100 வகையான கொசுக்களால மட்டும்தான் இந்த மாதிரி நோய்கள் பரவுதான். அதுக்கும் மேல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஆண் கொசுக்கள் எதுவுமே மக்களை கடிக்கிறதே கிடையாது. ஆண் கொசுக்கள் எல்லாம் பூக்கள்ல இருக்க நெக்டரை யூஸ் பண்ணி தான் உயிர் வாழுமா, ஆனா பெண் கொசுகள் தான் மக்களை கடிக்குமா, மக்கள்கிட்ட இருந்து ரத்தத்தை உறிஞ்சி தானும் உயிர் வாழுமா, தான் முட்டை போடும்போது அதை யூஸ் பண்ணிக்குமா. 2014 பிரேசில்ல கொசுக்கடியினால சிக்கா வைரஸ் பரவுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. இந்த கொசு பிரெக்னண்டான லேடிஸை கடிச்சதுன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை இந்த மாதிரி தான் பிறக்குமா. சிக்கா வைரஸ் மட்டும் கிடையாதுங்க, டெங்கு, எல்லோ ஃபீவர், சிக்கன் குனியா, இது எல்லாத்துக்கும் காரணம் ஏடிஸ் இஜிப்டை அப்படின்ற ஒரே ஒரு வகையான கொசு தான். இந்த கொசுவோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொசு பகல்லையும் கடிக்குமா நைட்டும் கடிக்குமா. ஒருவேளை நைட்டில் நம்ம மஸ்கிட்டோ நெட்டு க்ரீமு இதெல்லாம் தடவிட்டு படுக்கிறதுனால என்னமோ தெரில, அதுங்க பகல்லையும் கடிக்குமா. அதுங்க போடுற முட்டை கிட்டத்தட்ட 8 மாசம் வரைக்கும் ட்ரைலேண்டில் இருக்க முடியுமா. பொதுவாக கொசுவோட முட்டை வளரணும்னா கொஞ்சமாவது தண்ணி வேணும். இந்த 8 மாசத்துக்கு அப்புறம் அதுங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணி வந்தால் கூட அதுங்களோட லைஃப் சைக்கிளை அதுங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுமா, லார்வா பியூப்பா அடல்ட் ஸ்டேஜுக்கு போயிடுமா. இதனால தான் இந்த சிக்கா வைரஸ் பரப்புகிற கொசுக்கள் உலகத்தில் நிறையா இடத்துக்கு பரவுனதாக சொல்லப்படுது. இன்னைய தேதி வரைக்கும் உலகத்தில் இருக்க பல கண்ட்ரீஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் இன்னமும் முடியல. ஆக்சிடெக் அப்படின்ற ஒரு கம்பெனி லாஸ்ட் 10 இயர்ஸாக ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. அதாவது இந்த வகையான கொசுக்கள்ல இருக்கிற மேலோட டிஎன்ஏவை எடுத்து அதுல லீகல் ஜீன் பிளஸ் ஃப்ளோரசன் மார்க்கர் அப்படின்ற ரெண்டு செக்மெண்ட்டை சேர்த்து இந்த கொசுக்களை பப்ளிக்ல ரிலீஸ் பண்றது. இந்த ஆண் கொசுக்கள் பப்ளிக்ல இருக்க பெண் கொசுக்களோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ற எக்ஸ்ல வெறும் ஆண் கொசுக்கள் மட்டும்தான் அடல்ட் ஸ்டேஜுக்கு வளருமா, பெண் கொசுக்கள் எல்லாமே அடல்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே இறந்துடுமா. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பெண் கொசுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு பெண் கொசுக்களோட பாப்புலேஷனே இல்லாமல் ஆயிடுமா. அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற ஆண் கொசுக்களும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இறந்துடும். இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க பிரேசிலில் ஒரு சின்ன இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தபோது அந்த இடத்துல இருந்த கொசுவோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 90% மேலே கம்மி ஆயிடுச்சான். இதுதான் அந்த லீத்தல் ஜீனோட வேலை. அந்த ஃப்ளோரசன் மார்க்கர் என்ன பண்ணுன்னா, இந்த ஜீன்லேருந்து வளர்ற கொசுக்கள் எல்லாமே இந்த மாதிரி க்ளோ ஆகுமா. ஸோ இதை வச்சு இந்த கொசுக்கள் எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்றத அவங்களால ட்ராக் பண்ண முடியுமா. இந்த மாதிரி டைம்ல நமக்கு இன்னொரு க்வெஸ்சன் கூட தோணணும், ஆக்சிடெக்ல இந்த 75 கோடி கொசுவை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த லேப்ல இந்த ஜீனை மாத்தி ப்ரொடியூஸ் பண்ண எக்ஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி அதுவும் இல்லாம ஆன்டிடோட் கொடுத்து, அதாவது அடல்ட் வரைக்கும் இதுங்கெல்லாம் இறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆன்டிடோட் கொடுத்து பாதுகாத்துருக்காங்க. பப்ளிக்ல அந்த ஆன்டிடோட் இருக்காதுன்றதுனால அடல்ட் ஆவறதுக்கு முன்னாடியே இந்த கொசுக்கள் எல்லாம் இறந்து போயிடும். இங்க மட்டும் கிடையாதுங்க, இதே மாதிரி மலேரியாவை பரப்புற ஒரு வகையான கொசுவை வச்சும் அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சப்போஸ் அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சுன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் கூட இந்த மாதிரி பல கோடி கொசுக்களை பப்ளிக்ல ரிலீஸ் பண்றாங்கன்ற நியூஸ் வரதான் போகுது. இந்த ரிசர்ச்சை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன், பில்கேட்ஸோட ஃபவுண்டேஷன் அவங்க கூட இதுக்காக காசு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ரிசர்ச்சை அப்போஸ் பண்றவங்க என்ன சொல்றாங்க, இந்த கொசுக்கள் நம்மளோட ஈகோசிஸ்டத்துல ஒரு பெரும் பங்கு வகிக்குது, அதாவது பறவைகள், பேட்ஸ், இது எல்லாமே இந்த கொசுக்களை சாப்பிட்டு உயிர் வாழுது. கொசுக்களோட முட்டை தண்ணியில இருக்கும்போது மீன்களும் தவளைகளும் அதை சாப்பிட்டு உயிர் வாழுது. சப்போஸ் இந்த கொசுவோட இனத்தை அழிச்சிட்டா இந்த ஈகோசிஸ்டம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த டிராபிக்கல் ஃபாரஸ்டை மக்கள் அழிக்கிறது ஓரளவுக்கு ஸ்லோ டவுன் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணம் கொசுன்னு கூட சொல்றாங்க. இதில் யார் சொல்றது ரைட்டு யார் சொல்றது தப்புன்றது கன்க்ளூஷன் இப்போதைக்கு நம்மளால வர முடியாது. மேபி இந்த 2 இயர்ஸ் இவங்க கொசுவை பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணி அதோட ரிசல்ட் பாசிட்டிவா வந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். நான் வீடியோவோட பிகினிங்ல சொன்ன மாதிரி உங்களோட க்வெஸ்சனுக்கு எல்லாம் இப்போ ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ்.